ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிஜிராடின். இப்போ நான் என்ன பார்க்க போனா, லோக்கி சீரீஸ்ல டிவியை வந்திருப்பாங்க. அவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் லைன்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா, அந்த டைம் லைன் பிரச்சனை வந்த டைம் லைனா அப்படியே ப்ரூவ் பண்றது. சுருக்கமா சொல்லணும்னா, அந்த மாதிரி நம்ம நோவே ஹோம்ல எக்கச்சக்க டைம் லைனை போட்டு அடிச்சு நொறுக்கி இருப்பாங்க. அதாவது இப்போதைக்கு வில்லன்ஸ்னா திருப்பிட்டு அவங்களோட டைம் லைனுக்கே போயிருக்காங்கல்ல, அப்படி ஒவ்வொரு வில்லனுக்குமே தனித்தனி பிரான்ச் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி பிரான்ச்ல பெருசாக மல்டிவர்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மல்டிவர்சல் வார் நடக்க கூடாதுன்னு சொல்லிதான் டிவியே ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நோவே ஹோம்ல எங்க போனாங்க. நினைக்கிறாங்க டிவியில ஒரு பெரிய தப்பு நடக்குங்க கண்டுபிடிக்காது. சில்வி கூட டீம் அப் பண்றாரு. டிவியை எப்படியாச்சும் அழிச்சே அவனு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. பட் கடைசி எபிசோட தான் தெரியுது, டிவியை நல்லவங்க தான், அவங்க செய்யற வேலை நல்லதுன்னு. பட் அப்படி இருந்தாலுமே சில்வி கேங்க கொண்டு மல்டிவர்ஸ் டைம் லைன் எல்லாத்தையுமே பிரிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பிட்டு லோக்கி அவங்க டிவிஐக்கு போறாங்க, மாபியஸை பத்தி பேசுறாங்க. ஆனா மாபியஸுக்கு லோக்கிங்கிறது யாருன்னு கூட தெரியல. சோ அதோட தான் முடிச்சிருந்தாங்க அந்த லோக்கி சீரீஸ் சீசன் ஒன். சீசன் டூல இதுக்கப்புறம் என்ன நடக்குங்க பாக்கணும். பட் இதை பத்தி இதோட ரைட்டர்ஸ், அதாவது லோக்கி சீரீஸோட ரைட்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அது என்னன்னா, எப்படி மாபியஸுக்கு லோக்கியே தெரியவே இல்லை, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிறைய பேர். அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லோக்கி இப்போதைக்கு வேற ஒரு டிஃப்ரெண்டான டிவிஐக்கு போயிருக்காங்க, டிஃப்ரெண்டான டைம் லைனுக்கு போயிருக்காங்க. அந்த டைம்ல லோக்கியன்னு யாருன்னு தெரியாத அந்த டிவியில இருக்கவங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது வழியா கேங்ஸ் எத்தனால மல்டிவர்ஸ் பிரிஞ்சது மட்டும் இல்லாம டிவியோட டைம் லைனுமே மாறிடுச்சு. அதுல இருக்க ஆட்களுக்கு நினைவுகளுமே மாறிடுச்சு டைம் லைன் மாறினால. சோ அதனால லோக்கியே மறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம டைம் கீப்பரோட சிலை தான் இருக்கும் அங்க. அப்கோர்ஸ் டைம் கீப்பருங்க ஒரு கட்டுதான், பட் இருந்தாலும் அவங்களோட சிலை தான் இருக்கும் நாம ஃபர்ஸ்ட் பார்த்த டிவியில. ஆனா கடைசியில அந்த சிலைக்கு பதிலா கேங் த கான்கரர் வேற ஒரு கேங் த கான்கரோட சிலை இருக்கும். சோ இதை தான் கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாரு அந்த ஹீ ஹூ ரிமைன்ஸ் கேங். நான் இப்ப சித்தாலும் நம்ம கண்டிப்பா திரும்பிட்டு வருவேன், ஒரு வேரியண்டா திரும்பிட்டு வருவேன்னு சொல்லியிருப்பாரு. சோ அதே மாதிரிதான் அந்த கேங் செத்து போயிட்டாரு, நல்ல கேங் செத்து போயிட்டாரு. ஆனா அதுக்கு பதிலாக கேட்ட கேங் வந்திருக்காரு. இந்த டிவிக்கு அவர் தான் இப்போதைக்கு பாஸா ஹெட்டா இருக்காரு. அவர் கண்ட்ரோல தான் இப்போதைக்கு டிவியா இருக்கு, அவர் சொல்றதான் கேட்பாங்க. இப்ப வாங்க நம்ம கதைக்கு போவோம். இது முன்னாடி பார்த்தோம்னா நல்லா ஞாபகம், அதுவுமே முக்கியமான விஷயம். சார், டிவியோட வேலையா டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டி இதோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரான்ச் டைம்ல ப்ரூன் பண்றது, காலி பண்றது. அப்படி இருக்கும்போது ஸ்பைடர்மேன் நோ ஹோம்ல இத்தனை பிரான்ச்சஸ் கிரியேட் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 7 டைம் லைன்ல பிரான்ச் கிரியேட் ஆயிருக்கு. சோ இப்படி இருக்கும்போது ஏன் வரவே இல்லை அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே வந்திருக்குல்ல. எப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணம் நம்ம கிரீன் காப்ளின் எடுத்துக்கோங்க. கிரீன் காப்ளின் நாயப்படி அந்த ஸ்பைடர்மேன் 1ல சாவுனவர் ஸ்பைடர்மேன் கையால, அதுதான் அவரோட விதி, அதை தான் கேங் எழுதியிருக்காரு. பட் இப்போதைக்கு நம்ம ஸ்பைடர்மேன்னா சேர்ந்து கிரீன் காப்ளின சரி பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு மறுபடியும் அதே டைம் லைனுக்கு போறாங்க. அங்க எப்படி இருந்தாலும் அங்க இருக்க ஸ்பைடர்மேன் கொல்ல போறது கிடையாது கிரீன் காப்ளின, ஏன்னா அவர் சரியாயிட்டாரு. இப்போதைக்கு அவர் ஒரு நல்லவர், நார்மல் ஹஸ்பண்ட். சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அங்க இருக்க ஸ்பைடர்மேன் கொல்ல போறது இல்ல. சோ அதனால எழுதின விதி மாறிடுச்சு, டைம் லைன் பிரான்ச் கிரியேட் ஆயிடுச்சு. இது இவருக்கு மட்டும் இல்ல, நம்ம சாண்ட்மேன்ல இருந்து லிசார்ட் வரைக்கும் எல்லாருக்குமே இது பொருந்தும். சோ அந்த மாதிரி 5 வில்லன்ஸ்க்குமே 5 தனித்தனி டைம் லைன் கிரியேட் ஆகும். வெல் இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். சோ இப்படி இருக்கும்போது டிவி அவங்களுக்கு தானே போவாங்க, வில்லனுக்கு தானே போவான்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. நம்ம டிவி எங்க பிரச்சனைனா ஆரம்பிக்குதோ அங்கதான் போவாங்க. தனித்தனியா ஒவ்வொரு பிரான்ச்சா போய் சரி பண்ணிட்டு மாட்டாங்க. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதோ அதை போய் சரி பண்ணிட்டா எல்லா பிரான்ச்சுமே சரி ஆயிடும்ல. சோ அங்கதான் போவாங்க டிவி, அதையே காமிச்சிருப்பாங்க முன்னாடியே. சோ அந்த மாதிரி இந்த பிரச்சனை
ஆக்சிடென்டா எங்க இருந்து ஆரம்பிக்கும்னா டாம்லன் ஸ்பைடர்மேன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சாங்க்டமா மீட் பண்ண போகும்போது அங்கதான் ஆரம்பிக்கும் எல்லா பிரச்சனையுமே. சோ நான் எப்படி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட சாங்க்டம் குள்ள நம்ம டாம்லன் என்டர் ஆகும்போது, அதாவது என்டர் ஆன உடனே டிவியை வந்து டாம்லன் ஸ்பைடர்மேன் தூக்கிட்டு போயிருக்கணும், அந்த டைம் லைனையும் ப்ரூன் பண்ணிருக்கணும். பட் அதை பண்ணவே இல்லை. இப்படி பண்ணதுனால எக்கச்சக்க டைம் லைன் கிரியேட் ஆயிருக்கு. ஆல்ரெடி மல்டிவர்ஸ் பிரிஞ்சு நிறைய பிரான்சஸ் கிரியேட் ஆயிருக்கு, பட் இதோட சேர்த்தா ரொம்ப ரொம்ப அதிகமாவே கிரியேட் ஆயிருக்கு. சோ இவ்வளவு பிரான்சஸ் கிரியேட் ஆயிருச்சுன்னா மல்டிவர்ஸ் லெவலா பெரிய பெரிய பிரச்சனை வரும், பெரிய பெரிய வில்லன்ஸ் வருவாங்க. சோ அதனால தான் மல்டிவர்ஸ் வார் அப்படிங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணிருப்பாரு நம்ம கேங். சோ இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது ஒண்ணு நம்ம சில்வி. ஏன்னா அவங்க தான் கேங்க கொண்டு இருப்பாங்க, நல்ல கேங்க கொண்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மல்டிவர்ஸ் மேனஸ்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரான்சஸ்னால தான் மிகப்பெரிய பிரச்சனை வருதாகவும் சொல்லியிருக்காங்க. சோ நம்ம மல்டிவர்ஸ் மேனஸ பார்த்தாலே தெரியும். கடைசியா ஏன் டிவி வரல அப்படிங்கறதுக்கு பார்ப்போம். அதுக்கு ரெண்டு தியரி இருக்குன்னு சொன்னல. மொதல் தியரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு புதுசா வந்திருக்க கேங் அவரோட கெட்டவர், நல்ல கேங் கிடையாது அவர் ஒரு கெட்டவர். அவரை பொறுத்த வரைக்கும் மல்டிவர்ஸ் ஆரம்பிக்கணும், எல்லாருமே அடிச்சு கிடக்கணும், யாரு பெருசுங்கிறத அடிச்சு கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கவர். சோ அதனால அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி டைம்ல என்ன ப்ரூன் பண்ணாதீங்க, டிவிங்கிறது சும்மா தான், நீங்க எங்கேயா உட்காந்துருங்க அப்படிங்கறத சொல்லிக்கலாம். சோ அதை கேட்டு டிவியையும் அப்படியே அங்கேயே இருந்திருக்கலாம். அதனால அவங்க எந்த விதமான டைம் லைனுக்கும் போய் ப்ரூன் பண்ணாம இருந்திருக்கலாம், அதனால ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்க்கு வராமல இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரி. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னோட தியரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு சில்வி எங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த டைம் லைன் இதுல தான் இருக்காங்க, அந்த கேங்கோட இடத்துல தான் இருக்காங்க. சோ இப்போதைக்கு அவங்க கேங்க கொண்டுட்டாங்க, அவங்க ஓடி தான் இப்போதைக்கு தனியா இருக்காங்க. சோ அதனால அவங்களே அந்த இடத்துக்கு ஹெட்டா கூட மாறி இருக்கலாம். சோ அந்த மாதிரி டிவிக்கே பாஸா மாறி எப்படி நம்ம கேங் டைம் கீப்பரை காமிச்சு ஒரு ஷோ காமிச்சிருப்பாரோ, டைம் கீப்பர் தான்ப்பா உங்களுக்கு பாஸ்ங்கிற மாதிரி காமிச்சிருப்பாரோ, அதே மாதிரி நம்ம சில்வி இப்போ உள்ள போய் உட்காந்துட்டு கேங்க ஷோவா காமிச்சுக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கலாம் அப்படின்னு என்னோட தியரி இருக்கு. சோ அதுக்கப்புறம் அவங்க ஏன் இந்த மாதிரி ப்ரூன் பண்ண விட மாட்டாங்கன்னா, அவங்களோட குறிக்கோளே அதுதான். இந்த மாதிரி டைம் லைனை ப்ரூன் பண்ணி ஒருத்தவங்களோட வாழ்க்கையை அழிக்க கூடாதுன்னு சொல்லி தான் அவங்களோட குறிக்கலை. ஏன்னா அவங்களுக்கே அதுதான் நடந்திருக்கும். சோ அதனால யாரையும் நீங்க ப்ரூன் பண்ணக்கூடாது, உங்களோட வேலையை டைம் லைனை பாத்துக்கோங்க, ஏதாச்சும் தப்பு நடந்தா சொல்லுங்க அப்படிங்கிறது தான் அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன். சோ இதுதான் என்னோட ரெண்டு தியரி. இது நடக்கிறதுக்கு அந்த சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இப்பதான் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சரி எப்படி இருந்துச்சுன்னா மல்டிவர்ஸ் எப்படி லோக்கி அண்ட் டிவியே வருவாங்க அப்படிங்கிற டவுட். ஏன்னா ட்ரெய்லர்ல கூட நம்ம பார்த்திருப்போம் அந்த டிவியோட போர்ட்டல் டோர் இருக்கிறத பார்த்திருப்போம். சோ இப்படி இருக்கும்போது எப்படி டிவியே மல்டிவர்ஸ் மனசுல வருவாங்க அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஏன்னா அவங்க டைம் லைனை ப்ரூன் பண்ண போறது இல்ல, அதனால அவங்க அங்கேயே தான் உட்காந்துருக்க போறாங்க. அப்படிங்கிறது மல்டிவர்ஸ் மனசுல அவங்களுக்கு என்னடா வேலை அப்படிங்கிற டவுட். இதுக்குமே என்கிட்ட ஒரு தியரி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம மல்டிவர்ஸ் மனசுல மல்டிவர்ஸ் லெவல்ல ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையை எடுத்து சண்டை போடுறாங்க. வேலை அது வாண்டவா தான் இருக்கணும். சோ அப்படி இருக்கும்போது அந்த மல்டிவர்ஸ் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறது, ஒரு டைம் லைனையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம டிவியே. சோ அவங்க வந்து பாத்துருக்கலாம் இங்க என்னடா இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்துருக்கலாம். இல்லாட்டி டிவியில தானே நம்ம லோக்கி இருக்காரு, அவர் இப்போதைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டிவில இருந்து ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி மல்டிவர்ஸ் மனசு கூட வந்திருக்கலாம். ஏன்னா அவரே இப்போதைக்கு குழம்பி போயிருக்காரு, என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல, யாருக்குமே இவரையும் தெரியல, லோக்கியும் தெரியல. சோ அதனால டிவியை விட்டு வெளியே போகணும் சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி மல்டிவர்ஸ் மனசு கூட வந்திருக்கலாம். அவரை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே டிவியும் வந்திருக்கலாம் உள்ள அப்படிங்கிறது என்னோட தியரி. இல்லாட்டி கடைசி தியரி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டிவியவே கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டிவியை இருக்கிறது முன்னாடியே தெரியும், இன்ஃபினிட்டி வார் அப்பே தெரியும். சோ அதனால தான் அவர் இன்ஃபினிட்டி வார்ல எல்லா பாசிபிலிட்டியும் பார்ப்பாரு டைம் கண்ட்ரோல் பண்ணி. அதனால தான் ஸ்டோனை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஸ்டார்க்கை காப்பாத்திருப்பாரு, டோனி ஸ்டார்க்கை காப்பாத்திருப்பாரு. ஏன்னா ஒருவேளை டோனி ஸ்டார்க்கை காப்பாத்தலாட்டி கேங் என்ற விழுதி அப்படியே மாறிடும், டைம் இல்லைனா ஒரு பிரான்ச் கிரியேட் ஆகும். சோ கண்டிப்பா பிரான்ச் கிரியேட் ஆயிடுச்சுன்னா டாக்டர் செஞ்சா வந்து டிவியை கூட்டிட்டு போயிடுவாங்க அப்போதைக்கு இன்ஃபினிட் வரப்ப. சோ அதனால தான் அவர் அந்த மாதிரி பண்ணிருப்பாரு. சோ அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம டாக்டர் செஞ்சுக்கு டிவி இருக்கிறது தெரியும். சோ அதனால இந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, டிவியை நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் ஸ்ட்ரைட்டா டிவியே கண்டக்ட் பண்ணலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸுமே அதிகமாவே இருக்கு. பட் இப்போதைக்கு இந்த இதுக்கு தான் எந்த விதமான அபிஷியல் கன்ஃபர்மேஷனுமே வரல, இப்போதைக்கு நிறைய தியரிஸ் தான் வந்துட்டு இருக்கு. இந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட் படி நிறைய குழப்பமான விஷயங்கள் இருக்கு, பட் அந்த குழப்பமான விஷயங்கள கண்டிப்பா நம்ம மாற அலோவ் பண்ண மாட்டாங்க, கூடிய சீக்கிரமே சரி பண்ணிடுவாங்க. ஏன்னா அதனாலதான் இவ்வளவு பெரிய கம்பெனியா அவங்க இருந்துட்டு இருக்காங்க, ஒரு பிராண்டாவும் இருந்துட்டு இருக்காங்க. சோ அதனால நம்ம லோக்கி சீசன் டூல இதுக்கான எல்லா அர்த்தங்கள் கேள்விக்கான பதில்கள் எல்லாத்தையுமே நம்ம பாத்துருவோம். மேபி மல்டிவர்ஸ் மனசுல கூட சொல்லலாம் டிவியை வந்து, பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இருந்தாலும் மல்டிவர்ஸ் மனசுக்கு இன்னும் 5 இருக்கு, லோக்கி சீரீஸுக்கு இன்னும் 1 இருக்கு. சரி நீங்க நினைக்கிறீங்க இந்த தியரியில எந்த தியரி கரெக்டா இருக்கும், எது நடக்கும், அதுக்கு எது சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த தியரியில எந்த தியரியாச்சும் பிடிச்சிருந்தா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட ஓன் தியரியை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரான தியரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் இன்னொரு வீடியோல அதை சொல்றேன். So, see you next year. Signing off. Bye-bye.